அண்ணா இப்ப ஆடி வந்தத மக்கள் அதிகமா ஆஃபர் தான் எதிர்பார்க்கறாங்க நம்ம கிட்ட ஆஃபர் எதுவும் இருக்குங்களா ஆஃபர் இருக்குன்னா நிறைய ஆஃபர் வச்சிருக்கங்கண்ணா இப்ப இந்த ஆடிக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா வெறும் 1 ரூபாய்க்கு 12 சட்டை தரங்கண்ணா 1 ரூபாய்க்கு 12 சட்டைங்களா ஆமாண்ணா நான் பொய்ய எதுல இல்ல உண்மையில தந்துருவீங்களா அண்ணா நீங்க 1 லட்சம் கஸ்டமர் வந்தாலும் 1 லட்சம் பேருக்கு 1 ரூபாய்க்கு 12 சட்டை உண்டுங்கண்ணா ஆஃபர் இது எத்தனை பீஸ் எடுக்கிற மாதிரிங்கண்ணா ஒரு பண்டலுக்கு வந்து 10 பீஸ் 10 கலர்ண்ணா எல்லா கலருமே இருக்க மாட்டேங்குது ஆமா எல்லா கலர் விற்கிறவங்களுக்கு ஈஸியா இருக்குண்ணா வாங்கி நல்ல சேல்ஸ் பார்க்கலாம் ஆமா 140 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு விற்கலாம் இதுல வந்து 3 குவாலிட்டி இருக்குங்கண்ணா இதுல 3 குவாலிட்டி இருக்குங்களா ஆமாண்ணா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்று பிளைன் ஒரு குவாலிட்டி இருக்குண்ணா பிளைன் ஒரு குவாலிட்டி இருக்குங்க ஓகே அனதர் ஒரு மாதிரி பிரிண்ட் ஒரு குவாலிட்டி இருக்குங்க இதுல கலர் நிறைய இருக்க மாட்டேங்குது நிறைய கலர் சொல்ற பண்டல் 10 பீஸ் 10 கலர் வருங்கண்ணா இதுல வெரைட்டி நிறைய இருக்குங்களா நிறைய வெரைட்டி இருக்குண்ணா ஒரு பண்டலுக்கு 20 கலர் வரும்ணா 20 கலர் வந்துடும் ஆமாண்ணா 10 பீஸுன்னா ஆனால் 20 கலர் வந்துடும் உங்களுக்கு சரிங்களா ஓகேங்கண்ணா இதுல ஏகப்பட்ட கலர் இருக்க மாட்டேங்குது நிறைய கலர் வரும் அதில் ரெண்டு பத்து மீட்டர் வருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூட்டையை கொடுத்துருவோம் நீங்கள் வந்து மூட்டை தேவையில்லைங்க ஒரு மூட்டையை கொடுத்துருவோம் ஓகே எதுவும் டிசைன் நிறைய இருக்க மாட்டேங்குதுண்ணா ஆமாம் எல்லா கலர் செக்குடு பிரிண்டு பெரிய செக்குடு எல்லாமே வந்துடணும் உங்களுக்கு சிங்கிள் மீன்ஸ் நீங்கள் நேரில் வந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேணும் கலர் எடுத்துக்கலாம் இப்போ நேரில் வந்து சிங்கிள் பீஸ் எடுத்துக்கலாம் ஆமாம் வீடியோவில் சொல்லிடுறேன் நிறைய பேர் யூடியூப்ல ஒன்று பார்க்குறாங்க நேரில் ஒன்று சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க நம்ம கம்ப்ளைண்ட் ஒன்று வருதுண்ணா நம்ம கலர் அப்படி யூடியூப் நீங்கள் என்ன பார்க்குறீங்க அதே ரேட்டு தான் நம்மகிட்ட ஓகேங்களா உங்கள் வீட்டில் என்ன ரேட் சொல்லுங்கள் அதை நேரில் வந்தாலும் நேரில் வந்து அதே ரேட்டு தாங்க யூடியூப் என்ன ரேட் நீங்கள் சொல்கிறோமோ அதே ரேட்டு நீங்கள் நேரில் வந்து அதே ரேட்டு தான் இதில் வெரைட்டி நிறைய இருக்க மாட்டேங்குது நீ 1 லட்சம் பேர் கஸ்டமர் வந்தாலும் அதே ரேட்டு தான் மாறாதுங்க 15 கலர் வரணும் இப்போ இதில் நிறைய வெரைட்டி இருக்க மாட்டேங்குது ஆமாம் இதில் நிறைய வெரைட்டி நிறைய கலர் கலெக்ஷன்ஸ் வரணும் இதில் இப்போ செம்மருக்கணும் சாரீலாம் ஆமாண்ணா கலர் தெளிவாக இருக்குண்ணா கம்ப்ளைண்ட் ஏதாவது சாயம் போது கம்ப்ளைண்ட் வராது நோ கம்ப்ளைண்ட் ஆமாம் 5.5 மீட்டர் பக்கா வருங்க பாருங்க கலர் எப்படி பாருங்கண்ணா இப்போ இதில் நல்லா வெரைட்டி இருக்கும் அவ்வளோதுலாம் ஆமாண்ணா எல்லா கலர் வந்துருண்ணா தெளிவாக இருக்குங்க கலரு டிசைன் சூப்பராக இருக்கணும் டிசைன் சூப்பராக இருக்குண்ணா கலர் தெளிவாக இருக்குங்க இந்த ஆடிக்கு எந்த மாதிரி கலெக்ஷன் நம்மகிட்ட வந்திருக்கு அண்ணா இந்த ஆடிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருக்குண்ணா காட்டன் ஷர்ட் இருக்குங்க அப்புறம் ஒரு ஒயிட் ஷர்ட் வந்திருக்குது ஸ்பன் காட்டன் இருக்குது கதர் ஷர்ட் வந்திருக்குது மிக்சிங் காட்டன் வந்திருக்குது லுங்கி வேஷ்டி கலர் வேஷ்டி டீ ஷர்ட்டுங்க அதுக்கப்புறம் ஒயிட் வேஷ்டி ஒயிட் ஷர்ட் எல்லாமே ஏ டு ஷர்ட் எல்லாமே இருக்குங்க சார் ஓகே நம்ம ஜென்ஸில் ஷர்ட் எல்லாம் எல்லா வரட்டி வச்சிருக்கீங்க எல்லா அனைத்து வகையான ஷர்ட் இருக்குங்க பிளைன் ஷர்ட் எல்லாமே ஏ டு ஷர்ட் எல்லாமே இருக்குங்க ஓகே சாரி வரட்டினா சாரி காட்டன் சாரீஸ் பூனம் சாரீஸ் எல்லாமே இருக்குங்க நம்மகிட்ட ஓகேங்கண்ணா அந்த வீடியோ புதுசாக போகிற நம்ம கடைப்பு தெரியுது நம்ம கடைப்பு சொல்லுங்கண்ணா நம்மளது எஸ்பிஆர் செட் ஈரோடுங்கண்ணா நம்மளுக்கு வந்து ஹோல்சேல் மெயினாக பண்ணிட்டு இருக்கோங்கண்ணா நம்மளது வந்து ஈரோடு வந்து காமராஜர் வீதி வரணுங்க காமராஜர் வீதியில் இந்த சத்திகப்பேட்டில் ஹோட்டலுக்கு ஏற்றப்பல அமைஞ்சிருக்கு நம்ம கடை நம்ம கூட மெயின் ஏரியாவில் இருக்குங்களா மெயின் ஏரியாவில் இருக்குங்க நம்மளது ஓகேங்கண்ணா அண்ணா இப்போ ஆடி வந்தது மக்கள் அதிகமாக ஆஃபர் தான் எதிர்பார்க்குறாங்க நம்ம கிட்ட ஆஃபர் எதாவது இருக்குங்களா ஆஃபர் இருக்குண்ணா நிறைய ஆஃபர் வச்சிருக்கோங்கண்ணா இப்போ இந்த ஆடிக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 1 ரூபாய்க்கு 12 சட்டை தரங்கண்ணா 1 ரூபாய்க்கு 12 சட்டைங்களா ஆமாண்ணா நான் பொய்ய எதுல இல்லை உண்மையில தந்துருவீங்களா அண்ணா நீங்கள் 1 லட்சம் கஸ்டமர் வந்தாலும் 1 லட்சம் பேருக்கு 1 ரூபாய்க்கு 12 சட்டை உண்டுங்கண்ணா ஆஃபர் ஓ சட்டை எப்படி நான் சல்பட்டு எடுக்கலாம் மாட்டுக்கு செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் வெறும் 1 ரூபாய்க்கு 12 சட்டை நீங்கள் செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பர் அந்த டீட்டெயில் எப்படிங்கண்ணா அந்த ஆஃபர் பற்றி டீட்டெயில் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கண்ணா இங்கே வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபர் பற்றி டீட்டெயில் சொல்லுவோம் தெரியும் ஓகேங்க நம்ம கலெக்ஷன் பார்க்கலாமா கலெக்ஷன் சொல்லுவோம் பார்த்துடலாண்ணா வாங்க கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இப்போ சாலை என்ன பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம கதர் சட்டை பார்க்க போகிறோண்ணா கதர் சட்டைங்கண்ணா வெறும் 100 ரூபான கதர் சட்டை இது 100 ரூபாதானுங்களா வெறும் 100 ரூபான கதர் சட்டை ஒரு பண்டலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10 பீஸ் 10 கலர் வரும்ண்ணா ஓ 10 பீஸ் 10 கலர் வரும் ஆமாண்ணா ஜஸ்ட் 100 ரூபீஸ் பாருங்க இது எத்தனை பீஸ் எடுக்கிற மாதிரிங்கண்ணா ஒரு பண்டலுக்கு வந்து 10 பீஸ் 10 கலர்ண்ணா எல்லா கலருமே இருக்க மாட்டேங்குது ஆமாம் எல்லா கலர் விற்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்குண்ணா வாங்கி நல்ல சேல்ஸ் பார்க்கலாம் ஆமாம் 140 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு விற்கலாம் நீங்கள் நம்ம கிட்ட மினிமம் பர்ச்சேஸ்னா மினிமம் 5000 ரூபாய்க்கு பண்ணிக்கலாம் பர்ச்சேசிங் ஓகே ஆன்லைன் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்ண்ணா மினிமம் 10 சட்டை வேணும் எடுத்துக்கலாம் ஓ மினிமம் நேரில் வந்து 10 சட்டை கூட எடுக்கலாம் ஆமாண்ணா ஆன்லைன் பர்ச்சேஸும் ஏரியாக்கு எடுத்துக்கலாம் மினிமம் ஓ சரி ஓகேங்கண்ணா செம்மையான கலர் ஆமாண்ணா செம்மையாக இருக்குண்ணா கலர் தெளிவாக இருக்குங்கண்ணா பாருங்கள் கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் கட்டிட்டு போனால் நம்ம அண்ணன் தம்பிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக போடுவாங்க பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம அண்ணன் தம்பி
எங்கள் அப்பா அம்மா உங்கள் தம்பியாரும் நினச்சி சொல்கிறேன், எங்கள் அண்ணன் தம்பியில் எடுத்துங்க, நீட்டாக இருக்கு போட்டேன் நல்லாயிருக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாயிண்ட்டும் நல்லா சேல்ஸும் பார்க்கலாம், நல்லா சேல்ஸ் பண்ணனா பணம் பார்க்கலாம், தரலாமா எல்லாம் பார்க்கலாம். ஓகேங்கண்ணா. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பன் காட்டன் பார்க்க போகிறோம்ண்ணா. இதில் வந்து மூணு குவாலிட்டி இருக்குங்கண்ணா. இதில் மூணு குவாலிட்டி இருக்குங்களா? ஆமாண்ணா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பிளைன் ஒரு குவாலிட்டி இருக்குண்ணா, பிளைன் ஒரு குவாலிட்டி இருக்குங்க. ஓகே. ஆனது ரொம்ப வந்துட்டு பிரிண்ட் ஒரு குவாலிட்டி இருக்குங்க. இதில் கலர் நிறையா இருக்குமானு, நிறைய கலர் சொல்கிற பண்டில் பத்து பீஸ் பத்து கலர் வருங்கண்ணா. இது கட்டி கத்திர பீஸ் எடுக்கிற மாதிரிங்கண்ணா. நான் மினிமம் பத்து பீஸ் இருக்கணும், நீங்கள் ஒரு சைஸில் பத்து பீஸ் பீஸ் இருக்கும். ஓகேண்ணா. ஓகேங்களா. இதில் இன்னொரு குவாலிட்டி செக் ஒரு குவாலிட்டி இருக்குது. செம்மையாக கலரும் சரி, வெரைட்டி எல்லா கலரும் செம்மையாக இருக்குங்க, கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்குங்க, எல்லாமே 100% கேரண்டி. ஆமாண்ணா, 100% வரை துணி சாயும் போது கம்ப்ளைண்ட் வராதுங்க, துணி நல்லா இருக்குங்க. பாயிண்ட் நல்லா சேல்ஸ் பார்க்கலாம். ஆமாண்ணா, நல்லா சேல்ஸ் பண்ணாங்க, லாபம் கிடைக்குங்க. எஸ்பிஆர் சேல்ஸ் நம்பி வாங்க, தாராளமாக வாங்க, உங்களால் முடிஞ்சளவுக்கு பணம் கொண்டு வாங்க, முதலீடு போடுங்க, தாராளமாக லாபம் சம்பாதிக்கலாங்க, சரிங்களா? ஓகே ஓகேங்கண்ணா. இப்போ வந்து வீட்டில் சேல்ஸ் பண்ணுறாங்கண்ணா, அவங்களுக்கு வந்து வாங்கிட்டு போகிறாங்களா? ஆமாண்ணா, சிறு வியாபாரி பெரு வியாபாரி எல்லாமே பலன் அடையணுங்க. எனக்கு அதாங்க, எனக்கு வந்து மக்கள் நல்லா இருக்கணும், மெயினாக அதானு வேணும். ஓகே, அதான் நல்லா ஆஃபராக கொடுத்துருக்கீங்களா? ஆமாம், நல்லா ஆஃபராக கொடுத்துனா இது அவங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கணும், இதில் ஒரு லாபமும் கிடைக்கும் இதுலையே. ஓகேங்களா, சரிண்ணா. ஆனால் அடுத்து ரைட் சைடை பார்க்க போகிறேண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா மிக்சிங் காட்டணும், 80% காட்டணும், 20% மிக்சிங்ண்ணா. ஓகேங்கண்ணா. வேறு ஆஃப் ஹேண்ட் மட்டும் நான் 165 ரூபானது, ஒரு பண்டில் பத்து பீஸ் பத்து கலர் வரும். சைஸ் 38-44 சைஸ் வரையும் வருங்க. ஒரே பிளைனாக வந்துட மாட்டேங்கண்ணா? ஆமாண்ணா, ஒரே பிளைனாக வரணும் ஒயிட் சட்டை. சரிங்களா, இதுலேயே வந்து காக்கி சட்டை இருக்குங்க, இதுலேயே டார்க் காக்கி இருக்குது, லைட் காக்கி ரெண்டுமே இருக்குங்க. ஆஃப் ஹேண்ட் 165 ரூபானது வரும், 165 ரூபா ஃபுல்லாக ஆஃப் ஹேண்ட் மட்டும் தான் இருக்குங்க. ஆஃப் ஹேண்ட் மட்டும் தான், 38-42-44 சைஸ் வரும். ஒரு பண்டில் பத்து பீஸ் பத்து கலருங்க. ஓகேங்களா. நான் இப்போ வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ண எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது? ஆன்லைனில் வந்து நீங்கள் சப்போஸ் ஆன்லைன் வந்து நேரில் வர முடியல பட்சத்தில் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணி எடுத்துக்கலாங்க, அல்லது வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஹேண்ட் மெசேஜ் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் ஃபோட்டோஸ் அமைச்சிருவேன், கலெக்ஷன்ஸ் அமைச்சிருவோம், நீங்கள் வந்து அதில் கலர் என்னென்ன கலரும் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஆன்லைன் மினிமம் 5000 எடுக்கும், ஆன்லைன் பர்ச்சேஸ் மினிமம் 5000 பண்ணிக்கலாங்க. ஓகே, நேரில் வந்து நீங்கள் எவ்வளோ வேணும் எடுத்துக்கலாங்க, உங்களுக்கு வேணும் எவ்வளோ எடுத்துக்கலாம், அதில் நம்ம எஸ்பிஆர் சார் ரூல்ஸ். நீங்கள் ஆன்லைன் வந்து 5000 மினிமம் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், ஆனால் நேரில் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ வேணும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம், பிடிச்ச எடுத்துக்கலாம், பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாங்க, உங்களுக்கு தேவையான அளவுக்கு. சரிங்க, இது என்ன ப்ரைஸ் வருதுங்கண்ணா? ஆனால் இது வந்து வெறும் 165 ரூபா ஆஃப் ஹேண்ட் ஒன்லி. ஓகேங்கண்ணா. ஒரு பண்டில் பத்து பீஸ் பத்து கலருங்க, ஓகே, பண்டில் எடுக்கிற மாதிரி. ஆமாங்க. ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளைன் ஷர்ட் பார்க்க போறேன்னா, இது வந்து 80% காட்டன், 20% மிக்சிங்ண்ணா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 38-42-44 சைஸ் வருங்க, ஆவரேஜ் ரேட்டுங்க எல்லாமே. ஆஃப் ஹேண்ட் 200, ஃபுல் ஹேண்ட் 210ங்க, சரிங்களா? இதில் வெரைட்டி நிறையா இருக்குங்களா? நிறையா வெரைட்டி இருக்குன்னா ஒரு பண்டலுக்கு 20 கலர் வரணும். 20 கலர் வந்துடும். ஆமாண்ணா, பத்து பீஸுங்கண்ணா, ஆனால் 20 கலர் வந்துடும் உங்களுக்கு, சரிங்களா? ஓகேங்கண்ணா. இதில் ஏகப்பட்ட கலர் இருக்க மாட்டேங்குது, நிறைய கலர் வரணும் அதில். இப்போ நம்மகிட்ட வீட்டில் வந்து வாங்கிட்டு போய் சேல்ஸ் பண்ணுறது நிறைய பேர் இருக்கிறாங்கண்ணா, நிறைய கஸ்டமர் இருக்காங்கண்ணா, எஸ்பிஆர் சேல்ஸ் நம்பி தாராளமாக வாங்கிட்டு போய் வீட்டில் வந்து வாங்கி சேல்ஸ் பண்ணுறாங்க. சிறு வியாபாரம் நல்லா சேல்ஸ் பண்ணுறாங்கண்ணா, நிறைய சம்பாதிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நம்மகிட்ட சிறு வியாபாரில் வாங்கினா இப்போ நிறைய சொந்தமாக தொழில் தொடங்கிட்டு இருக்காங்கண்ணா. இப்போ சொந்தமாக வியாபாரம் பண்ணுறாங்க. ஆமாம், நான் சொந்தமாக யாரும் கடை பார்த்துட்டுருக்காங்க நிறைய பேர்ண்ணா. ஓ, சொந்தமாக கடை வச்சுட்டாங்களா? ஆமாண்ணா, சொந்தமாக நிறைய பேர் கடை வச்சுருக்காங்கண்ணா, நிறைய சம்பாதிக்கிறாங்க, மறுபடியும் நம்மகிட்ட ஆர்டர் சொல்கிறாங்க, அவரோட ஆதரவும் சப்போர்ட் இருக்குனால்தான் நம்ம நல்லா இருக்கிற அளவுக்கு வந்துருக்கோம். ஓகேங்கண்ணா. ஏன்னா நானும் வந்து சாதாரண ஒரு எளிமையான குடும்பம் தானே, அவங்க உதவி இல்லாமல் இந்த அளவுக்கு வந்துருக்க முடியாதுங்க, அவங்க உதவினால இந்த அளவுக்கு வந்திருக்குங்க. அவங்க படிப்படியும் மேலே வந்துருக்கீங்க. ஆமாண்ணா, அவங்க உதவினால தான், சப்போர்ட் ஆதரவுனால தான் நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்குங்க. எல்லாமே நல்லா இருக்கும், கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கு, நம்பி தாராளமாக வாங்க, தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணுங்க, தாராளமாக நீங்களும் சம்பாதிக்கலாம் நிறையா. ஓகேண்ணா, படிப்படியும் மேலே வரலாம். ஆமாங்க, படிப்படியும் மேலே வரலாங்க, எனக்குமே வந்து பெருசாக போக முடியும், சின்னதுலேருந்து பெருசு போக முடியுங்க. ஆனால் அடுத்து ஒயிட் சட்டைண்ணா, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90% காட்டன், 10% மிக்சிங் அது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஹேண்ட் வந்து 200 ரூபாண்ணா, ஃபுல் ஹேண்ட் வந்து 220 ரூபாண்ணது. இப்போ ஆஃப் ஃபுல்லில் ரெண்டு பேருக்கு. ஆமாண்ணா, ஒயிட் வந்து ஆஃப் ரெண்டு மாதிரினா சைஸ் 38-44 சைஸ் இருக்குங்க, ஆவரேஜ் ரேட்டுங்க. இது அப்படி கரெக்டாக எடுக்கிற மாதிரி. ஆமாண்ணா, கரெக்டாக எடுக்கணும், சைஸ் பத்து பீஸ் பத்து காசு பண்ணா. இப்போ பிளைன் சூப்பராக இருக்கணும், பத்து பத்து பீஸ் வரணும் ஒயிட்டு, சரிங்களா? இது வந்து கச்சிக்காரங்க யூஸ் பண்ணுறதுங்க, ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கலாம், எங்கே போட்டு நல்லாயிருக்குங்க. நான் இது வந்து மூட்டின வேஷின் அது, பண்டலுக்கு வந்து 20 பீஸ் 20 கலர் வரணும். இது வந்து உங்களுக்கு பைனாப்பிள் குவாலிட்டினது, இது வந்து பார்த்தீங்கன்னா 2-10 மீட்டர் வருங்க. இப்போ 2-10 மீட்டர் வருங்களா? 2-10 மீட்டர் வருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூட்டையை கொடுத்துருவோம், நீங்கள் வந்து மூட்டை தேவையில்லைங்க, ஒரு மூட்டையை கொடுத்துருவோம். ஓகே, எதுவும் டிசைன் நிறையா இருக்க மாட்டேங்குதுன்னா? ஆமாண்ணா, எல்லா கலர் செக்கு பிரிண்ட்டு பெரிய செக்கு எல்லாமே வந்துடணும் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 140 ரூபாய் தாராளமாக சேல்ஸ் பண்ணலாங்க. இப்போ 140 ரூபாய் சேல்ஸ் பண்ணலாம். ஆமாண்ணா, 140 ரூபாய் தாராளமாக சேல்ஸ் பண்ணாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு போய் விற்கிறாங்க, 140 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணி விற்கிறாங்கண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், லாபம் கிடைக்கும். எஸ்பிஆர் சார்ஸ் நம்பி தாராளமாக வாங்க, உங்களால் முடிஞ்சளவுக்கு முதலீடு பண்ணுவாங்க, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிங்க. ஒரு 10000 ரூபாய்க்கு முதலீடு பண்ணுங்க, எனக்கு தெரிஞ்சு 10000 ரூபாய்க்கு முதலீடு பண்ண 3000 ரூபாய் சம்பாதிக்கலாம் தாராளமாக, சரிங்களா? நீ தாராளமாக சம்பாதிக்கலாம், அழுகி போகிற பொருள் கிடையாது இது மெயினாக. நீங்கள் தாராளமாக சம்பாதிக்கலாம், தொழில் நல்லா சம்பாதிங்க, தொழில் தொடங்க, வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்ணுங்கள், நல்லா கடை வச்சு பெரிய சேல்ஸ் சம்பாதிங்க. ஏன்னா நான் சொல்கிறது
நிறைய சம்பளிக்கலாம், நம்ம நம்பி வாங்க. ஆனால் கலர் வேஸ்டின் அது பண்டல் பார்த்தீங்கன்னா 20 பீஸ் 20 கலர் வரணும். இது வந்து வெறும் 88 ரூபா ரேட்டு. இது 88ங்களா? ஆமாண்ணா. இது வந்து திருவிழா கட்டுறதுனா, கோயில் விசேஷத்துக்கு கட்டுறது, காய் வேஷியும் கட்டுவாங்க, கலர் வேஷியெல்லாம் கலந்து கட்டுவாங்க, ஒருத்தர் கட்டுவாங்க, பூசாரிங்களா கட்டுறது நல்லா இருக்குங்க. இதில் வாங்கிட்டு சேல்ஸ் பண்ணலாம். வாங்கிட்டு போய் 100 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு 100 ரூபாய் சேல்ஸ் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு விற்கிற சௌரியம் மாதிரி மிக்சிங் காட்டன் தான், அது பியூர் காட்டன் கிடையாது, மிக்சிங் காட்டன் தான். இது கலர் கலராக இருக்கும் மாட்டுங்க. ஆமாண்ணா, கலர் கலராக 20 கலர் இதுலேயே பியூர் காட்டன் இருக்கு, அது 110 ரூபா அதுலேயே. ஓகேங்களா. பியூர் காட்டன் அதில் 10 பீஸ் பண்டல், 10 பீஸ் 10 கலர் வருங்க. இதுலேயும் வெரைட்டி இருக்கணும். இதுலேயும் வெரைட்டிஸ் நிறைய இருக்குங்க. ஆனால் கலர் வேசி பார்க்க போறேன். வெறும் 95 ரூபான்னு இது 95ங்களா? பண்டலுக்கு 25 பீஸ் வரும். அதில் பிரிண்ட்லாம் கலர் வந்து 6 கலர் 7 கலர் வரும். அதில் ஓகேங்கண்ணா. வெறும் 95 ரூபாங்க. என்னண்ணா பார்த்துருங்களா? ஓகேண்ணா. பல்லா கலருமா இருக்க மாட்டேங்குது. கலர் வந்துன்னா பிரிண்ட் எடுத்தாது மாடல். ஆனால் அடுத்து காட்டன் சாரீஸ் பார்க்க போறேன்னா, ஒரு பண்டல் 10 பீஸ் 10 கலர் வரணும். வெறும் 90 ரூபான் அது ரேட்டு. எப்படிலாம் கட்ட எடுக்க மாதிரியான பண்டல் 10 பீஸ்ன்னு நோ சிங்கிளும் பண்டல் 10 பீஸ். ஓகேங்களா. சிங்கிள் மீன்ஸ் நீங்கள் நேரில் வந்து எடுத்துக்கலாம், உங்களுக்கு வேணுங்க எடுத்துக்கலாம். இப்போ நேரில் வந்து சிங்கிள் பீஸ் எடுத்துக்கலாம். ஆமாம், வீடியோவில் சொல்லிடுறேன். நிறைய பேர் யூடியூப்ல பார்க்குறாங்க, நேரில் ஒன்று சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, நம்ம கம்ப்ளைண்ட் ஒன்று வருதுன்னு. நம்ம கால் அப்படி யூடியூப் நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதே ரேட்டு தான் நம்மகிட்ட. ஓகேங்களா. உங்கள் வீட்டில் என்ன ரேட் சொல்லுங்கள், அதான் நேரில் வந்தாலும் நேரில் வந்து அதே ரேட்டு தாங்க. யூடியூப் என்ன ரேட் நீங்கள் சொல்கிறோமோ அதே ரேட்டு, நீங்கள் நேரில் வந்து அதே ரேட்டு தான். இதில் வெரைட்டி நிறைய இருக்க மாட்டேங்குது. நீ 100,000 பேர் கஸ்டமர் வந்தாலும் அதே ரேட்டு தான், மாறாதுங்க. 100,000 கஸ்டமர் இருந்தால் நம்ம மாறாது. கேமரா டிசைன் ஃப்ரெண்டோ செம்மையாக இருந்தால் கலர் தெளிவாக இருக்குண்ணா. நீட்டாக கவர் போட்டு கொடுத்துருக்கீங்களா? ஆமாண்ணா, நீட்டாக கவர் பேக்கிங் போட்டு நீட்டாக கொடுத்துருவோண்ணா. ஆனால் பூனம் சரி பார்க்க போகிறோண்ணா. ஒரு பண்டில் பார்த்து 15 பீஸ் வருங்க, 15 கலர் வருண்ணா. இப்போ இதில் நிறைய வெரைட்டி இருக்க மாட்டோம். ஆமாம், இதில் நிறைய வெரைட்டி நிறைய கலர் கலெக்ஷன்ஸ் வருணும். இதில் இப்போ செம்மருக்கணும் சாரீலாம். ஆமாண்ணா, கலர் தெளிவாக இருக்குண்ணா. கம்ப்ளைண்ட் வந்து சாயம் போது கம்ப்ளைண்ட் வராது. நோ கம்ப்ளைண்ட். ஆமாண்ணா, 5.5 மீட்டர் பக்காக வருங்க. வித்தவுட் க்ளோஸ் தான் அது. இது 110 ரூபா. ஓகேங்களா. இதை கட்டி 10 பீஸ் எடுக்கிற மாதிரினா, ஆனால் ஒரு 15 பீஸ் எடுத்துக்கலாம். மினிமம் மினிமம் 10 பீஸ் கூட எடுக்கலாம். இப்போ மினிமம் 10 பீஸ் கூட எடுக்கலாம். ஆவரேஜ் 10 பீஸ் எடுக்கலாம். இது கட்டி டிசைனு கலர்ஸ் எல்லாம் மாறும். என்னங்கண்ணா? கட்டி டிசைன் கலர்ஸ் எல்லாமே மாறும். டிசைனு கலர்ஸ் எல்லாமே மாறணும். எல்லாமே பூ டிசைனு பிரிண்ட் டிசைன் எல்லாமே வரும் மாடல். ஓகேண்ணா. வாங்கிட்டு போய் நேரத்தில் சர்வீஸ் பண்ணலாம். பார்த்தா அப்படி அடி எடுத்துகிட்டு போயிருவீங்க. நீங்கள் பார்த்தா எனக்கு இந்த சரிதை வேணும்னு மடி கேட்பீங்க. நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. மடி கேட்பீங்கண்ணா. இந்த தம்பிட்டு தான் வந்து மடி வந்துருங்க. நீங்களே வந்துருவீங்க. நான் கேட்க மாட்டே, நீங்களே வந்துருவீங்க. ஒரு ரெகுலர் கஸ்டமராக வந்துடும். ரெகுலராக வந்துருவீங்க. தம்பிட்டு நம்மளும் போயிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்களே வந்துருவீங்க. ஓகே. அது ஐயா வந்தால் சரி, அப்பா அம்மா வந்தால் சரி, எல்லாமே வந்துருவீங்க. சேமே இருக்குண்ணா சாரியெல்லாம். நான் தான் சொல்கிறேன், நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். இது உங்கள் கடைங்க. நம்மகிட்ட சேரீல எல்லா வெரைட்டியும் வச்சுருப்பீங்களா? அது ஆமாண்ணா, எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குண்ணா. எல்லா வெரைட்டிஸ் இருக்குது, ஆல் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஜென்ஸ் லேடிஸ் ரெண்டு பேரும் நம்மகிட்ட. ஜென்ஸுக்கு லேடிஸ் ரெண்டுமே இருக்குண்ணா. இது உங்கள் கடைக்கு நீங்கள் வந்து எல்லாமே எடுத்துக்கலாம். ஓகேங்கண்ணா. இப்போ வந்து பட்டு சாரி பார்க்க போகிறேண்ணா. இப்போ பட்டு சாரிங்களாண்ணா? அவன பேர் 150 ரூபாண்ணா அது. இது 150 தானாங்களா? ஆமாண்ணா, பெரிய கரை வச்சு வரணும். ஒரு பண்டலுக்கு 10 பீஸ் 10 கலர் வரணும். ஓகேங்கண்ணா. பாருண்ணா கலர் எப்படி பாருங்கண்ணா. இப்போ இதில் நல்லா வெரைட்டி இருக்கும் அவளுக்குண்ணா. ஆமாண்ணா, எல்லா கலர் வந்துருண்ணா. தெளிவாக இருக்குங்க கலரு. டிசைன் சூப்பராக இருக்கணும். டிசைன் சூப்பராக இருக்குண்ணா. கலர் தெளிவாக இருக்குங்க. எப்படி கட்டி எத்தனை பீஸ் எடுக்கிற மாதிரிங்களா? ஒரு பண்டல் 10 பீஸ் எடுத்துக்கலாம் மினிமம். ஓகேங்கண்ணா, மினிமம் 10 பீஸ். நான் வாங்கிட்டு போய் ரேட்டு சேல்ஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஒரு 200 ரூபாய்க்கு விற்கலாம். அது போய் 200 ரூபாய் விற்கலாமா? ஆமாண்ணா, இதை கூப்பிட்டு கொடுக்கும் மாதிரி கூட கொடுத்துக்கலாம். ஆமாண்ணா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடலாங்க, ஒரு காது குத்து விசேஷம், திருவிழா, கல்யாண ஃபங்க்ஷனு, இதுக்கெல்லாம் போட்டுக்கலாங்க. ஓகேங்கண்ணா. இதெல்லாம் நிறைய வெரைட்டி இருக்காங்க. ஆமாம், நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய மாடல்ஸ் இருக்குது. நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு. இப்போ நேரில் தான் நிறைய கலெக்ஷன் பார்க்கலாம். நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். முடிஞ்சதுன்னா நேரில் வர முடியும் பார்த்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. ஓகேங்கண்ணா. ஓகேங்களா. ஆனால் பாவாடை பார்க்க போகிறேன். 7 பாட்டு. இது வந்து 7 பாட்டு 78ண்ணா. இது 8 பாட்டு எடுத்து 88ண்ணா. ஒரு பண்டலுக்கு 30 பீஸ் வரணும். 15 கலர் 10-12 கலர் வரணும். அதில் எத்தனை பீஸ் எடுக்கிற மாதிரி? அதில் ஆனால் முதலாக வந்து 15 பீஸ் எடுத்துக்கலாம். 15 பீஸ் எடுத்தால் போதும். 15 பீஸ் எடுத்துக்கலாம். 30 பீஸ் பாதி 15 பீஸ் அதில் 50%. கலர் வரட்டினா கலர் நிறைய கலர் வருங்க அதில். ஓகே, இல்லை நிறைய வெரைட்டி இருக்குன்னு. ஆமாம், நிறைய கலர் இருக்குண்ணா. கலர் மாறி மாறி வருங்க பாருங்க. இப்போ கலர்லாம் கிளியராக இருக்க மாட்டேங்குதுண்ணா. ஆமாம், ஒவ்வொருத்தரும் கலர் வந்து காமிக்க மாட்டாங்க நம்மளது. அப்படி இல்லைங்க, எல்லா கலர் காமிச்சிருவோம். ஓகேங்கண்ணா. நீட்டாக கவர் போட்டு கொடுக்குறீங்க. ஆமாண்ணா, இந்த ரேட்டு நம்ம கலர் தானே கொடுக்க முடியும். சூப்பர்ண்ணா. ஜிப் வச்சு நைட்டுண்ணா அது. இப்போ நைட்டிங்களா? ஆமாண்ணா, இது வந்து பார்த்தீங்கன்னா XL 165 XL 170ண்ணா. ஒரு பண்டலுக்கு 10 பீஸ் 10 கலர் வருண்ணா. ஓகேங்களா. செம்மையாக இருக்கணும் கலர் எல்லாமே. ஆமாம், எல்லா கலர் செம்மையாக இருக்கணும். மிக்சிங் காட்டன் தானே இது. 70% காட்டன், 30% மிக்சிங் கம்பல்சரி வரணும். அது டிசைனும் செம்மையாக இருக்குது. ஆமாங்கண்ணா. இது கட்டுக்கு 10 பீஸ் எடுக்கிற மாதிரிங்கண்ணா. ஆனால் மினிமம் 10 பீஸ் எடுக்கணும். அதில் இப்போ 10 பீஸ் கலந்து வந்துருங்கம்மா. ஆமாண்ணா,
எல்லா கலர் வந்துருந்தான். 10 பீஸ் 6 கலர் வந்துருந்தா அதுலயும். ஓகே, சைஸ் அப்படின்னா ஒரே சைஸ் வரும், கலந்து இருக்கும் அதுவும். ஆனா ஒரே சைஸ் தான் வரும், சைஸ்ல 10 பீஸ், எக்ஸ்எல் எல்லாம் 10, டபுள் எக்ஸ்எல் 10 அப்படித்தான் வரும். ஓகேங்க, குவாலிட்டிலாம் பக்கா, குவாலிட்டிலாம் பக்கா வரணும். இப்போ ஏகப்பட்ட டிசைன் இருக்க மாட்டேங்குது இதுலயா? ஏகப்பட்ட டிசைன் வரணும். அந்த ஆஃபர் டீடைல்ஸ் வரேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா, ஆனா அந்த ஆஃபரை சொல்றேன்னா, 10,000 மேல பர்ச்சேஸ் பண்ண ஒவ்வொருத்தருக்குங்கண்ணா அழகிய காட்டன் சட்டை 12 செட்டை ஃப்ரீங்கண்ணா, வெறும் 1 ரூபாய்க்கு. இந்த 12 செட்டை வேறு 1 ரூபா தான். ஆமாண்ணா, ஆடி ஆஃபர், அதிரடி ஆஃபர், எஸ்பியர் ஷர்ட் சார்பாக. இப்போ செம்மையாக இருக்கணும் ஆஃபர். தயவு செஞ்சு வாடிக்கையாளர் அனைவரும் இந்த ஆஃபர் மிஸ் பண்ணாம, தயவு செஞ்சு ஆடி 18 தான் இந்த ஆஃபர் இருக்குது, வெறும் 1 வீக் தான் இருக்குது. இந்த ஆஃபர் மிஸ் பண்ணுங்க, தயவு செஞ்சு நேரில் வந்து அதுலேருந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுங்க. தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் 100,000 கஸ்டமர் வந்து 100,000 கஸ்டமருக்கு இந்த ஆஃபர் இருக்குங்க. ஓகே, சட்டை எடுத்துட்டு சேல்ஸ் பண்ணலாம். ஆனால் இந்த சட்டை எடுத்தீங்க அப்படின்னா 250 விற்கலாம் மினிமம். இப்போ 250 விற்கலாம், தாராளம் விற்கலாம். உங்களுக்கு காட்டன் மிக்சிங் தானது, டேமேஜ் வருது, கம்ப்ளைண்ட் வருது, சைஸ் கரெக்ட் சைஸ் வரும், சைஸ் பக்கம் வரும். இதுலேயே எங்களுக்கு ஒரு 1000 லாபம் கிடச்சிருந்தேன், 6,200 இதுலேயே லாபம் கிடச்சிருந்தேன். ஓகேங்கண்ணா. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் காட்டியிருந்தேன், இப்போ உடனே காட்டுற சாம்பிள் காட்டுறேன் பாருங்கண்ணா. நான் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பன் காட்டன் தான், மிக்சிங் ப்ளைன்னா. ஆஃப் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 185, ஃபுல் ஹேண்ட் எடுத்தால் 190 ரூபானது. இதில் எல்லா வெரைட்டி இருக்கு. ஆமாண்ணா, பண்டல் 10 பீஸ் 10 கலர் தான், எல்லாமே கட்டு கட்டாக எடுக்கணும். ஆமாண்ணா, எல்லாமே சைஸ் வந்து 36 44 சைஸ் ஆவரேஜ் ரேட்டுங்கண்ணா. ஓகேங்கண்ணா. இதுலேயே கொஞ்சம் குவாலிட்டி எடுத்தீங்க அப்படின்னா, குவாலிட்டியாக வச்சுருக்குங்க. இதிலே பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஹேண்ட் வந்து 200, ஃபுல் ஹேண்ட் 210ங்க. கலர்ஃபுல்லாக இருக்கணும். 80% காட்டு, 20% மிக்சிங் இது. ஓகேங்கண்ணா. ஒரு சைஸ் 38, 40, 42, 44, 4 சைஸ் வருங்க. ஓகே, நான் பார்த்துதான். இதுக்கு அடுத்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னா, ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ஹேண்ட் 195, ஃபுல் ஹேண்ட் 200 ரூபானது. ஓகேங்கண்ணா. சைஸ் 38, 40, 42, 44, 4 சைஸ் வருங்க ஆவரேஜ். ஒரு சைஸ் வந்து பண்டல் 10 பீஸுங்க, ஒரு சைஸுக்கு 10 பீஸ் 10 கலர் வருங்க. ஓகேங்களா? ஓகேங்கண்ணா. இது கதர் சட்டைங்கண்ணா, ஒரு பண்டல் பார்த்தீங்கன்னா 10 பீஸ் 10 கலர் வரணும். சைஸ் வந்து 38, 40, 42, 44, 4 சைஸ் 2 இன்ச் கம்மியாக தான் வரணும். இது வந்து பார்த்தீங்கன்னா 38னா 36 சைஸ் தான் வரும், 40னா 38 சைஸ் வரும், 42னா 40 சைஸ் தான் வரும், 44னா 42 சைஸ் தான் வரும். ஓகேங்களா? 2 இன்ச் கம்மியாக தான் வரும், சொல்லிடுற 100 ரூபா தான் வெறும் 100 ரூபா. ஓகே, ஒரு பண்டில் வந்து 10 பீஸ் 10 கலர் வரும், சைஸ் 2 இன்ச் கம்மியாக தான் வரும். ஓகேங்களா? பாருங்கண்ணா, இது ஒரு குவாலிட்டி இருக்குங்க. 160 ரூபான ஒன்லி ஆஃப் ஹேண்ட் மட்டும், இதெல்லாம் மட்டும் வந்து கட்டு கட்டாக எடுக்கணும் எல்லாமே. ஆமாண்ணா, கட்டு கட்டாக எடுக்கணுங்க. இதெல்லாம் பிளைன் வந்துடும் மட்டுங்கண்ணா. ஆமாண்ணா, பிளைனு வரும், ரேட் ஒரே ரேட் ஆவரேஜ் தான், ஒன்லி ஆஃப் ஹேண்ட் மட்டுங்க. ஓகேண்ணா. ஓகேங்களா? நான் காக்கி சட்டிங்கண்ணா, அது ஆஃப் ஹேண்ட் ஒன்லி 160 ரூபா மிக்சிங் காட்டுங்க. ஒயிட் வந்துட்டு காக்கி வந்துருங்களா? ஆமாம், ரெண்டுமே ஒரே ரேட்டு, சைஸ் 38, 40, 42, 44 சைஸ். இது ஆஃப் ஹேண்டாக ஃபுல் ஆனால் ஒன்லி ஆஃப் ஹேண்ட் மட்டுங்க, நோ ஃபுல் ஹேண்டு. ஓகேண்ணா. இப்போ பழிச்சம் தெரியுது நல்லாமே, கலர் தெளிவாக இருந்தால் 10 பீஸ் 10 கலர் தெளிவாக வருங்க. என்ன ப்ரைஸ்ண்ணா அது? ஆனால் இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப் ஹேண்ட் 210 ரூபானது, ஃபுல் ஹேண்ட் 230 பிரிண்டடு. ஓகே, ஃபுல்லாக ப்ரிண்ட் வந்துடும் போடுது, ப்ரிண்ட்ண்ணா செம்மையாக இருக்கணும். இது வந்து மூட்டின விஷயம்னா 95 ரூபாதுண்ணா, துணி நல்லாயிருக்குங்க, சாயம் பார்த்து கம்ப்ளைண்ட் வராது, நம்பி தாராளமாக வாங்க. சரிங்களா? செம்மையாக இருக்கணும். இதிலே பார்த்தீங்கன்னா கலர் விஷயம் காமிச்சிருண்ணா, தருங்க கலர் விஷயம் காமிக்கிறேன். முதல்ல கலர் வாட்டி. ஆமாண்ணா, சரி, 88 ரூபா தான் பண்டலுக்கு, 20 பீஸ் 20 கலர் தெளிவாக வரும். என்னங்கண்ணா சொல்கிறது? எல்லா கலருமா இருக்க மாட்டேது, எல்லா கலர் வந்துடுண்ணா. இது வந்து பூனம் சாரீஸ்ண்ணா, 110 ரூபாண்ணா, வித்தவுட் ப்ளவுஸ், ப்ளவுஸ்லாம் பாருங்க. சரிங்களா? சமயம் கலர் எல்லாமே கலந்துருக்க மாட்டோம், எல்லா கலர் வந்துடும், டார்க் லைட் எல்லாம் கலந்துரும். பண்டல் 15 பீஸ் வரும், அப்புறம் கட்டாக எடுக்கணும். ஆமாம், கட்டாக தான் இருக்கும் நீங்கள். இது வந்து காட்டன் சாரீஸ்ண்ணா, வெறும் 90 ரூபாண்ணா, அது 90 ரூபா தானுங்களா? ஆமாண்ணா, பண்டல் 10 பீஸ் 10 கலர் வருண்ணா. சமயம்ண்ணா, சமயம்னா கலர் தெளிவாக இருக்குண்ணா, எப்படின்னா கரெக்டாக எடுக்கணுமா? ஆனால் ஆமாண்ணா, பண்டல் 10 பீஸ் ஒரு கட்டில் நீங்கள் எடுத்துக்கணும், செலெக்ஷன் பண்ணி கூட எடுத்துக்கலாம், அந்த ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்கண்ணா. பாவடிங்கண்ணா, 7 பாட்டு, 78, 8 பாட்டு, 88. ஈரோடு வந்து பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு டு ஜங்ஷன் ஒரு கிலோமீட்டர் தான் ஜங்ஷன் ஒரு கிலோமீட்டர் தான் சப்போஸ் நீங்க ஈரோடு வந்துட்டு அப்படின்னா ஒரு ஃபோன் பண்ணுங்க, அப்போ சப்போஸ் ஃபோன் பண்ணி எடுக்கல அப்படின்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்போ தான் வந்து நீங்கள் ஈரோடு வந்திருக்கீங்க, எங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்துட்டு ஒரு கால் பண்ணுங்கள், நாங்கள் ஏதாவது ஆள் அமைச்சிடுறோம், அல்லது ஒரு ஆட்டோக்கார அமைச்சரும் வந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஜங்ஷன்லேருந்து சரி, ஏதாவது பஸ் ஸ்டாண்ட் 1 கிலோமீட்டர் தான், நீங்கள் தாராளமாக வாங்க, எஸ்பிஎஸ் ஸ்டாண்ட் தாராளமாக வாங்க, பர்ச்சேஸ் பண்ணுங்கள், தாராளமாக நிறைய சம்பாதிக்கலாம். அழுகி போகிற பொருள் கிடையாதுங்க, திரும்பவும் சொல்கிறேன், தாராளமாக சம்பாதிக்கலாம், தாராளமாக லாபம் கிடைக்கிறதுல. துணிக்கடை வந்து காலத்தின் அழியாத தொழில். என்ன சொல்கிறது? நான் சொல்கிறது, நன்றிங்க, வணக்கங்க.